அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பக்கம் 239 முதல் 243 வரை. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் போதனைகளுக்கும் செவிசாய்க்கிறதால் அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி தேவன் நம்மை ரட்சிப்புக்கேதுவான ஞானமுள்ளவர்களாக்கும்படி செய்கிறார். எனவே நாம் தேவ வார்த்தைகள் ஜீவ ஊற்று ஒளி பரிசுத்த ஆவி என்றும் எந்த மனிதனுடைய நிதானிப்பையும் ஞானத்தையும் கடந்ததென்றும் காண்கிறோம். நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்றும் அதனால் அவரது பரிசுத்த ஆவி நீதிக்கு இசைவாக கிரியை நடப்பிக்கிறது என்றும் ஆகவே தேவனோடு ஒப்புரவாக விரும்புகிற யாவரும் பரிசுத்தத்தின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் வேதம் கூறுகிறது. தேவ ஆவியின் பரிபூரணமும் சம்பூர்ணமாய் நிறைய பெற்ற ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவைப் போல் பரிசுத்த தூதர்கள் தங்களுக்கென்று சுயசித்தம் ஏதும் இல்லாமல் தேவ சித்தத்தின்படியே நடப்பதைப் போல மனிதர்கள் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட திருச்சபையாரிடம் அவர்களுடைய தலையாகிய கிறிஸ்துவின் ஆவியும் சிந்தையும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி சிந்தை இல்லாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. அவர்கள் எல்லா தீய குணங்களையும் விட்டொழித்து பரிசுத்தத்தின் ஆவியின் கனிகளால் நிறைந்திருப்பதையே தேட வேண்டும். அதுபோலவே வேதம் சாத்தானை ஒரு ஆவியின் ஜீவியாக, அதாவது அசுத்த ஆவியின் குணங்கள் சிந்தனைகள் செயல்பாடு கொண்டவனாக இருக்கிறான் என விளக்குகிறது. இந்த அசுத்தமான செயல்பாடுகளை அவன் தனது பிரதிநிதிகளோடு உலகெங்கும் கிரியைகளை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்றும் கூறுகிறது. விழுந்து போன தூதர்களும் ஆவிக்குரிய ஜீவிகளே. பரிசுத்த மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் தேவனுடைய நீதியில் நிலை நிற்காமல் வீழ்ச்சி அடைந்து சாத்தானின் பிரதிநிதிகளாயினர். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த அசுத்த ஆவியின் கிரியைகளையே செய்து கொண்டிருக்கின்றனர். ஆதாமின் வீழ்ச்சியினாலே மனுக்குலம் முழுவதும் பாவத்திற்கு அடிமைகளும் ஊழியக்காரரும் ஆனார்கள். சிலர் பாவத்தினால் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்திற்காக பாவத்தில் நிலை கொண்டிருக்கின்றனர். சிலர் தேவனை பற்றிய நம்பிக்கை இருந்த போதிலும் சாத்தானின் வஞ்சனையான தப்பறைகளினால் ஈர்க்கப்பட்டு தப்பறையான ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக மாறிவிட்டனர். மனுக்குல மாந்தரின் மனமும் இருதய சிந்தையும் ஒரு போர்க்களமாக இருக்கிறது. யெகோவா தேவனின் ஆவியும் அவருடைய குமாரனும் மனுக்குல மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியுமாகிய பரிசுத்த ஆவியின் குணநலன்களான அன்பு நீதி சத்தியம் பரிசுத்தம் போன்றவைகள் சாத்தானுடைய பொல்லாத ஆவியின் சேனைகளாகிய எல்லா தீய குணங்களாகிய பாவம் இருள் அசத்தியம் வெறுப்பு பொறாமை தீமை ஆகியவற்றோடு போராடுகிறது. நமது ஆதி தகப்பனாகிய ஆதாமினால் அவருடைய குடும்பம் முழுவதும் பாவத்திற்கு அடிமைகளாக விற்கப்பட்டது. அதனால் பாரம்பரியமாக பலவீனம் பின்தொடர்ந்தது. ரோமர் 5:12-21, 6:16-26, 7:14, 8:20-21. இந்த அடிமைத்தனத்திற்குள் இருந்த மனுக்குலத்தை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மேலும் குருடாக்கிவிட்டான். அவன் தீமையை நன்மை என்றும் இருளை ஒளி என்றும் சொல்லி உலகத்திலுள்ள பெரும்பான்மையான மக்களை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:4, எபேசியர் 6:12, ஏசாயா 5:20. இதனால் நன்மை செய்வது கடினம் என்றும் தீமை செய்வது எளிது என்றும் கற்பித்து விட்டான். தற்காலத்தில் உள்ள எல்லா சந்தர்ப்பங்களையும் தீமை செய்வதற்கே ஆதாயமாக கருதி செய்கிறான். இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டுமானால் அசுத்த ஆவியினால் நிறைந்த அவனை பின்பற்றுகிறவர்களுக்கே எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி விட்டான். அகில உலகையும் ஆட்டி படைக்கிற தீய ஆவி அவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. எனவே அவன் பணி 1, உலகிலுள்ள பெரும்பான்மையானவர்களை அறியாமையினால் அடக்கி வைத்திருக்கிறான். 2, கூர்மையான அறிவாளிகளை அவர்களுடைய பெருமை கர்வம் ஆகியவற்றால் ஆட்டி படைக்கிறான். நமது கர்த்தரின் முதலாம் வருகை வரையில் அந்த பொல்லாத ஆவியோடு கூட போர் துவங்கவில்லை. முதலில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சத்திய ஆவி பொழியப்பட்டது. அதன் பின்னர்
பெந்தகோஸ்தே நாளில் அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்கு சத்தியாவி பொழியப்பட்டது. குறிப்பு: நீதியின்படியான நியாயப்பிரமாண போராட்டம் ஒரு சிறிய ராஜ்யமாகிய இஸ்ரேல் தேசத்தாருக்கு மட்டுமே குறிக்கப்பட்டிருந்தது. நியாயப்பிரமாணம் யாரையும் பூரணமாக்காது. விழுந்து போன மனுக்குலத்தாரில் யாரும் நியாயப்பிரமாணத்தை போராடி ஜெயித்ததில்லை. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியவர் கிறிஸ்து ஒருவரே. தெய்வீக கிருபை சகல மனுக்குலத்துக்கும் பொழிய கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் மூலம் வழியானார். ஆகவே இஸ்ரேலர்களில் மீந்திருக்கிறவர்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பி ஆவிக்குரிய யுகத்திற்கும் அதன் போராட்டங்களுக்கும் தயார்படுத்தவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இருளாயிருந்த உலகம் சத்திய ஆவியினால் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து வந்தபோது வெளிச்சமாயிற்று. அது நிமித்தம் அவர் உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டார். உடனே போராட்டம் ஆரம்பித்தது. அந்த மெய்யான ஒளி என்பது பெயர் சபைகளால் அல்ல, மாறாக சத்தியத்தின்படி நடக்கிற விசுவாச மார்க்கத்தார் உலகிற்கு தொடர்ந்து ஒளி வீசுகின்றனர். அவர்களே தங்கள் தலையாகிய கிறிஸ்துவின் ஆவியையும் தேவனுடைய ஆவியும் உடையவர்கள். இந்த யுத்தம் விரைவில் தொடங்க இயலாமல் இருக்க காரணம் தேவனுடைய பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய திருச்சபை உருவாக வேண்டியிருந்தது. மற்றபடி பாவத்திற்கு அடிமையான மற்ற மனுக்குலத்தார் எவரும் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல. சிலுவையின் வீரர்களாகவும் தேவ பிரதிநிதிகளாகவும் தேவ நீதியையும் சத்தியத்தையும் நிலைநாட்டுபவர்கள் உருவாக வேண்டியிருந்தது. பரிசுத்த ஆவியின் பணி துவங்குவதற்கு முன்பாக முதன் முதலில் மனுக்குலத்தின் பாவ நிலைமையிலிருந்து ஒப்புரவாகுதல் நிறைவேற வேண்டும். மனுக்குலம் நீதியிலிருந்து பிறந்ததினால் அது மரணத்திற்கு தீர்க்கப்பட்டு என்றென்றும் பாவ சாப மரண வீழ்ச்சிக்கு உட்பட்டு விட்டது. ஏன் இப்படி வீழ்ச்சியடைந்தவர்களுக்காக போராட்டம் நடத்த வேண்டும்? அநீதியின் வழியில் சென்று கொண்டிருக்கிற மக்களை ஏன் நீதியின் பாதைக்கு உட்படுத்த வேண்டும்? எனவே முதலில் மரணத்தை பரிகரிக்க ஈடுபலி செலுத்தியாக வேண்டும். கிறிஸ்துவின் ஈடுபலியை பிதா ஏற்றுக்கொண்டதின் பலனாக கிறிஸ்து மூலமாக தேவபுத்திரராக அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. இந்த யுத்தம் 19 நூற்றாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும் பொல்லாத ஆவிக்கு சாதகமாகவும் போராட்டம் நடப்பதை சிலரே அறிந்து கொள்ள முடியும். தற்போது பாவத்தின் ஊழியக்காரர்களின் தொகை போராட்டம் ஆரம்பத்தில் இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பெருகி இருக்கிறது. இந்த தொகை இன்னும் வெகு வேகமாக பேர் கிறிஸ்தவர்களை காட்டிலும் பெருகி கொண்டிருக்கிறது. இங்கு மேலும் தீமை, தப்பறை, பொல்லாப்பு ஆகியவைகளின் ஆவி நமது ஆண்டவரிடம் உள்ள பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஆர்ப்பரித்து அவரை சிலுவை மரணத்திற்கு கொண்டு சென்றது. அதேபோல் கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் ஆர்ப்பரித்து வெற்றி கொள்கிறது. எங்கெங்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த தூய ஆவியின் கூட்டத்தாரை தீய ஆவியின் கூட்டத்தார் கேலி செய்து அவமானம் செய்து பரிகசித்து கொண்டே இருப்பர். இதன் காரணம் சத்தியத்தை மறுப்பதற்காகவும் பரிசுத்த ஆவிக்கெதிராக அசுத்த தப்பறை கொள்கைகளை நிலைநிறுத்தவுமே ஆகும். சத்தியத்தை வேறற்று போக செய்வதே அவர்களுடைய நோக்கம். பரிசுத்தத்தை அசுத்தமாக தோற்றமளிக்க செய்வதே அவர்கள் பணி. தன்னலமற்றவர்களை தன்னலம் உள்ளவர்களாக தோற்றமளிக்க செய்வர். இருளை வெளிச்சமென்றும் வெளிச்சத்தை இருளென்றும் கூறுவர். இந்த தீமையின் ஆவி வெறுப்பு, கர்வம், விரோதம், குரோதம், பகை ஆகியவற்றால் அவர்களை நிறைத்து விடுவதால் அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டதால் பல நேரங்களில் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் செய்து விடுகின்றனர். இதற்கெல்லாம் உச்சகட்டமாக தாங்கள் தேவனுக்கே சேவை செய்கிறோம் என்று தங்களுடைய பணிகளில் பெருமைப்பட்டு தப்பெண்ணம் கொண்டிருக்கின்றனர். ஏன் பரிசுத்த ஆவிக்கு பயங்கரமான தோல்வி ஏற்படுகிறது? இந்த தோல்வி தொடருமா? இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 243 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 8, தலைப்பு: ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பக்கம் 243 முதல் 246 வரை.
பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் தோல்வி போல் காணப்பட்டாலும் இது தோற்றமே அல்லாமல் உண்மையில் தோல்வியே அல்ல என்பது நமது பதில். மெய்யாகவே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் தொடங்கிய நாள் முதல் சத்திய ஆவியே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. சுவிசேஷ யுகத்தில் சத்திய ஆவியின் இருதரப்பட்ட பணியும் ஒரே சீராய் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்று, பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டவர்கள் தேவனிடத்திலும் சத்தியத்திலும் எந்த அளவு வைராக்கியம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களை புடமிட சாத்தானால் அவர்களுக்கு சோதனையாக பல வகைகளிலும் துன்பம் உண்டாக்கக்கூடும். தற்காலத்தில் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். போதகரும் குருவுமாயிருக்கிற கிறிஸ்து பூலோகத்திலே இப்படிப்பட்ட தீமை அவமானத்தை சகித்த போது இவைகளுக்கு மேலான சந்தோஷம் பரலோகத்தில் உண்டென்று எண்ணினாரோ அதை போல இவர்களும் எண்ண வேண்டும். கிறிஸ்துவைப் போலவே இவர்களும் பூலோக வாழ்க்கையே பெரிதென்று எண்ணாமல் எவ்வித அவமானத்தையும் சோதனைகளையும் சகித்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். 2 தீமோத்தேயு 3:12, மத்தேயு 5:11, 1 பேதுரு 2:23 மற்றும் அப்போஸ்தலர் 20:24. 2. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் உலகத்தின் மேல் பிரகாசிக்கும். எதிராளியாகிய பிசாசின் ஆவியினால் முற்றிலுமாக குருடாக்கப்படாத எல்லாரையும் அது கவரும். அது எல்லா அநீதிக்கும் எதிராக சாட்சியம் அளித்து பாவையுருளில் பிரகாசிக்கும். மனசாட்சியில் குருடாக்கப்பட்டவர்களை கூட இவர்களுடைய பிரகாசத்தினால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நீதியின் மார்க்கத்திற்கும் தேவனிடத்திற்கும் திரும்பி விடுவார்கள். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடம், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் நீங்கள் அறிந்த சத்தியத்தை உலகத்தார் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அவர்கள் மத்தியில் சாட்சியாக பிரகடனப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை என்றார். பரிசுத்த ஆவி இந்த 2 நோக்கங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. அதில் 2 வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்தது. நீதியின் பாதையில் நடக்கிற ஜெயம் கொள்ளுகிற சிறுமந்தையை அது தெரிந்தெடுத்தது. அவர்கள் சிலுவை வீரர்களாகவும் கிறிஸ்துவின் தளபதியாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தங்களை மரண பரியந்தம் அர்ப்பணித்தவர்கள். இவர்களுக்கு வெகுமதியாக பரலோகத்தில் பரிசு கிடைக்கப் போகிறது. சுவிசேஷ யுகத்தில் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய சிறுமந்தையின் உறுப்பினர்களுக்கும் அவர்களை சோதித்தறிந்த பிறகு பரிசு வழங்கப்படும். உலகம் முழுவதற்கும் சத்திய வெளிச்சத்தை கொடுக்கும் பணியிலும் பரிசுத்த ஆவியின் பங்கு பெரிதான வெற்றியை பெறுகின்றது. பாவம் சாபம் நிறைந்த இந்த உலகிற்கு தேவ திட்டத்தை சாட்சியாக அறிவித்து தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள் பற்றி வெளிப்படுத்தி இன்றைக்கு தீமை செய்து வருகிற யாவருக்கும் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளில் தீமை செய்பவனுக்கு எவ்வளவு வெளிச்சம் கிடைத்திருந்தும் அந்த வெளிச்சத்தில் நடவாதபடியினால் அதற்குரிய தண்டனையை அடைவார்கள் என்பதாக நமது கர்த்தராகிய கிறிஸ்து முன்னுரைத்தார். இந்த சாட்சி இன்றைக்கு உலகத்தின் எத்திசைகளிலும் பரவி இருக்கின்றது. பாவம், தேவ நீதி, நியாய தீர்ப்பு ஆகிய இந்த 3 உறுதியான கொள்கைகள் பற்றி திருச்சபை இன்றைக்கு அகில உலகிற்கும் வெகு விளக்கமாக எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த உலகம் இந்த 3 காரியங்களான பாவம், தேவநீதி, நியாய தீர்ப்பு இவைகளின் பொருளை உணராமல் இருட்டிலிருந்து வந்தது. இந்த நியாய தீர்ப்பு 1000 வருடங்கள் கொண்ட ஒரு நாள் என்பதை இந்த உலகம் அவ்வளவு திட்டமாக அறியாது. இந்த சுவிசேஷ யுகத்திலே திருச்சபையாருக்கு இருக்கிற பரம அழைப்பை பற்றியும் இந்த உலகிற்கு ஒன்றும் தெரியாது. மீட்பரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகாமல் இந்த உலகில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை எல்லாம் இப்பொழுதே விட்டுவிட்டவர்கள் அந்த உலகத்தோடு நியாய தீர்ப்புக்குள்ளாகாமல் முழு உலகத்தினையும் நியாயம் தீர்க்கும் ஆளுகைக்கு உரியவர்களாகிறார்கள்.
இந்த தெய்வீக திட்டத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தினையும் இந்த உலகம் அறியாது. ஏனெனில் இதில் அவர்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது. இருதயபூர்வமாக தேவ திட்டத்தினை நீதியை அறிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்களுக்கே இந்த காரியங்கள் விளங்குமே தவிர மற்றவர்களுக்கு தேவனுடைய ஆழமான மறைபொருட்கள் விளங்க வாய்ப்பில்லை. இவ்வாறு தேவ திட்டத்தினை அறிந்து பிரதிஷ்டை செய்து தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் பிதாவின் ஆவியை பெற்றிருப்பார்கள். இவர்கள் பிதாவுக்கு குமாரர்கள் ஆகிறபடியினாலே தேவனுடைய மறைபொருளான எல்லா திட்டங்கள் மற்றும் இரகசியங்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளுவார்கள். 1 கொரிந்தியர் 2:10-11 இவைகளெல்லாம் எதுவரைக்கும் இப்படியே இருக்கும் என்ற வினாவுக்கு இவைகளெல்லாம் எப்போதும் நீடித்திருக்காது. இந்த சுவிசேஷ யுகத்திலே சிறுமந்தையாகிய திருச்சபையார் தெரிந்தெடுக்கப்பட்டு உடன் சுதந்திரராகும் வரையில்தான் இப்படி இருக்கும் என்று பதில் கூறலாம். தேவராஜ்யத்தை ஏற்படுத்துவதே யெகோவா தேவனின் பரிசுத்த ஆவியின் அடுத்த செயலாகும். தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு நியாய தீர்ப்பு துவங்கப்படும். அதன் பின்பு தேவ நீதி நிலைநாட்டப்படும். உத்தம நிதானிப்பும் நீதியும் நியாயமும் பூமியில் செய்யப்படும். பொய்யும் வஞ்சகமும் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தெளிந்த சத்திய அறிவு எங்கும் நிலைத்திருக்கும். இந்த நியாய தீர்ப்பு நீண்ட கால பகுதியாக காலம் தாழ்த்தப்படாமல் அவ்வப்போதே மீறுதலுக்கான தண்டனைகள் வழங்கப்படும். திருச்சபையாருக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை காலத்திற்கு முன்பே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதாகும். ஏனெனில் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாள் வரும்போது இவர்களே அந்த நியாய தீர்ப்பிலும் அதிகாரம் பெற்றவர்களாவார்கள். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அதிகாரம் பெறப்போகிறவர்கள் தேவ நீதியினாலும் சத்திய ஆவியினாலும் தேவனோடு இசைவிணக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதியின் நிமித்தம் அவர்கள் துன்பப்பட்டவர்களே. தேவ நீதிக்காக ராஜரீக ஆசாரியர்களாக முடிசூட்டப்படுவார்கள். பூமியை முந்தின சீருக்கு கொண்டு வந்து மனுக்குலத்தை பரிபூரணமாக்கி ஆட்சி செய்வார்கள். தேவ அன்பினாலும் கிறிஸ்துவின் ஈடுபலியினாலும் கிடைத்த நியாய தீர்ப்பு நாளின் ஆசீர்வாதத்தை பெரும் சந்தர்ப்பத்தை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நித்திய அழிவினால் அழிக்க இவர்கள் உரிமை பெற்றவர்கள். இப்படியாக யெகோவா தேவனும் அவரது பரிசுத்த ஆவியும் அவரோடு சேர்ந்த அனைவரும் வெற்றி பெறுவார்கள். பாவமும் சாத்தானும் பொல்லாத ஆவியும் அறுப்புண்டு போவார்கள். இனி சாபமே இராது. ஏசாயா 28:17. 1 கொரிந்தியர் 4:5-6. அப்போஸ்தலர் 3:23. 2 தெசலோனிக்கேயர் 1:9 மற்றும் வெளிப்படுத்தல் 22:3. இதனைத் தொடர்ந்து பரிசுத்தவான்களுக்கு உள்ளேயும் புறம்பேயும் உள்ள ஆவியின் போராட்டங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 247 அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பக்கம் 247-251. பரிசுத்தவான்களுக்கு உள்ளேயும் புறம்பேயும் உள்ள ஆவியின் போராட்டங்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆவியின் போராட்டங்களை குறித்து நாம் முழுமையாக முன்னரே கண்டோம். தற்காலத்தில் அந்த போராட்டம் சம்பந்தமாக சில காரியங்களை காண்போம். பாவத்தோடு போராடுகிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் இது திருச்சபையின் போராட்டம் என்று கருதாமல் தனக்கும் பாவத்திற்கும் இடையே நடைபெறும் போராட்டம் என்பதை உணர வேண்டும். திருச்சபை வெற்றி வாகை சூட்டப்படும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட உறுப்பினரின் வெற்றியெல்லாம் ஒன்று சேர்ந்தே திருச்சபையின் வெற்றியாகிறது. அதுபோலவே திருச்சபையின் வெற்றி என்பது தேவ ஆவிக்கும் தேவ வல்லமைக்கும் தேவ நீதிக்கும் கிடைத்த வெற்றியாகும். அநீதியையும் சாத்தானையும் உலகத்தையும் எதிர்த்த
போரில் கிடைத்த வெற்றியாகும். இவ்வித வெற்றி ஒவ்வொரு தனிப்பட்ட பரிசுத்தவானுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாகும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி உண்மையான தேவ ஆவியை பெற்றவர்கள் தவிர மற்ற பெயர் கிறிஸ்தவர்களுக்கோ ஆவியின் போராட்டம் நடத்துகிறவர்கள் என்றும் ஆன்மீகவாதிகள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் தங்களை கூறிக்கொள்கின்ற எவருக்கும் புரியாது. பெரும்பான்மையானவர்களாக இருக்கும் அவர்கள் முழு தத்தம் செய்யாமலும் பரிசுத்த சத்திய ஆவியினை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சிலர் சில பிரிவினைவாத மத அடிப்படையில் பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டு அந்த மத அடிப்படை கொள்கைக்கே விசுவாசிகளாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த சபைக்கே பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் அதற்கே தங்களை தியாகம் செய்பவர்களாய் இருப்பார்கள். சிலர் சில ஒழுக்க சீலங்களுக்காக பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டு அந்த ஒழுக்கங்களே போதுமென்று இருந்து விடுகின்றனர். அந்த ஒழுக்கத்தை விட்டு விடாதிருந்தாலே போதும் என்று இருந்து விடுகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட சுயநீதி உடையவர்கள். சுயநீதியில் திருப்தி பெற்றனர். தன் ஒழுக்கமே தனக்கு நீதி என்று இருந்து விடுகின்றனர். சிலர் சில புண்ணிய ஒழுக்க நெரிசலையே வழிபாடாக கொண்டுள்ளனர். உதாரணமாக சிலர் பொறுமையை அதிகமாக கையாளும் போது நாம் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமே என பெருமைப்பட்டு திருப்தியின் ஆவியினால் நிறைந்து விடுகின்றனர். சிலர் கிறிஸ்துவுக்காக தங்கள் பிரதிஷ்டை செய்ததாக எண்ணிக்கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தும் அநேக விதமான நடவடிக்கைகளினால் பெருமைப்பட்டு திருப்தி அடைந்து விடுகின்றனர். அது எந்த மாதிரியான பணி என்பது பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. அது பிரபலமான பணி என்பதாலோ அது சாத்தானுடைய வழிக்கு கொண்டு செல்லும் புகழ் என்ற கண்ணியில் சிக்க வைக்கும் அபாயத்தை அறியாமல் பிரபலமாவதை மட்டுமே விரும்புகிறவர்கள் தங்கள் பணி சத்தியத்திற்கு இசைவாக இருக்கிறதா என சிந்திக்கிறதில்லை. எனவே ஏராளமான அவர்களுடைய பணி வெறும் காற்றில் காற்றோடு செய்கிற யுத்தமாக கருதப்படுகிறது. இறுதியாக அவர்களுக்கு ஒன்று மட்டும் புரியும். அது தாங்கள் எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை என்பது ஆகும். தேவ வசனத்தை ஆராய்ந்து தேவன் விரும்புகிற ஊழியத்தை விரும்புகிற வண்ணமாக செய்ய வேண்டும் என்கிற மெய்கருத்தை அறிய அக்கறை காட்டாதவர்கள் பலருடைய பாராட்டும் புகழுமே நோக்கமாக கொண்டு அதற்காக என்ன சேவை வேண்டுமானால் செய்வோம் என்பதே இவர்கள் நோக்கமாகிறது. எனவே தேவ சித்தப்படி ஊழியம் செய்யாத இவர்கள் தங்கள் சித்தப்படி தங்கள் விருப்பப்படி சேவை என்ற பெயரிலே புகழ் சேர்க்க மட்டுமே பணிபுரிவார்கள். மெய்யான பிரதிஷ்டை செய்யாதவர்கள் இவர்கள் உண்மையில் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள். சிலர் உலக ஞானப்படி தங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்காமல் சில பரோபகார தர்ம சிந்தையே போதும் என்று இருந்து விடுகின்றனர். கடவுளுக்கும் மனிதனுக்கும் தங்கள் சேவையே தேவை என்று இருமாந்து வாழ்கின்றனர். இப்படிப்பட்ட தர்ம சிந்தைக்காக தங்களை பிரதிஷ்டை செய்தவர்கள் தங்கள் தர்ம சிந்தைக்கான பலனை மட்டுமே ஆசீர்வாதமாக பெறுவார்கள். சமூக சீர்திருத்தத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அதற்குரிய பலனை அடைவார்கள். இவ்வகைப்பட்ட அர்ப்பணிப்பான குணநலன்களில் பல நன்மையும் இருக்கிறது, பல தீமைகளும் இருக்கிறது. இவைகளெல்லாம் தீமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களை விட உண்மையிலேயே மேலானவர்கள்தான். இவர்கள் தன்னலத்திற்காக தங்களை ஒப்படைத்தவர்களை விட மேலானவர்களே. தங்களுக்கென்று எந்த குறிக்கோளும் இல்லாதவர்களை காட்டிலும் இவர்கள் மேன்மையானவர்களே. ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட திருச்சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவை போல பிரதிஷ்டை செய்து தங்கள் சுய சித்தத்தை கொன்று தேவ சித்தத்தின்படி நின்று எல்லாவற்றையும் வென்றவர்களாக தேவ சித்தம் நிறைவேற தங்களை தத்தம் செய்தவர்களுடைய உடன்படிக்கையே உன்னதமானது. முன் சொல்லப்பட்ட எந்த விதமான பிரதிஷ்டை செய்தவர்களும் இவர்களுக்கு ஒப்பாக முடியாது. இந்த பிரதிஷ்டையே சத்திய ஆவியின்படியான மெய்யான உடன்படிக்கையாகும். இதை உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. மற்றவர்களை பார்க்கிலும் இது முற்றிலும் வேறுபட்ட உன்னதமான பரிசுத்த உடன்படிக்கையாகும். இவர்கள் ஒரே ஒருவருக்குத்தான் தலை வணங்குவார்கள்.
அது யெகோவா தேவனுடைய சித்தத்திற்கு மட்டுமே. தங்களுடைய சுய சித்தத்தை எல்லாம் அர்ப்பணித்துவிட்டு தெய்வ சித்தப்படி மெய்யான அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியத்துடன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற புத்தியுள்ள ஆராதனை செய்பவர்கள் இவர்களே. இவர்கள் தனக்கு வேண்டுமென்று எதையும் ஒழித்து கொள்ளவோ எடுத்து கொள்ளவோ மாட்டார்கள். பிரதான ஆசாரியனுடைய மொழியே ஒவ்வொரு ராஜரீக ஆசாரியனுடைய மொழியாகும். அந்த வைராக்கியமுள்ள குறிக்கோள், நான் என் சுய சித்தத்தின்படி செய்ய வராமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே வந்தேன். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களே பரிசுத்த ஆவியில் பங்கு பெறுபவர்கள். எபிரேயர் 10:7. தங்களுடைய சுயசித்தத்தை வெறுத்து தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் தேவ சித்தத்தை செய்ய தங்களை முழுமையாய் ஒப்படைத்தவர்கள். வேதாகமத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் கிறிஸ்துவுக்குள் தங்களை ஒப்பு கொடுத்த இவர்களே பரத்திற்குரிய நடத்தப்படுகிறவர்கள். முன்பிருந்த பூமிக்குரிய பாவ நிலைமையை முற்றிலுமாக விட்டுவிட்டு தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்ட இவர்களே புது சிருஷ்டிகள் என அழைக்கப்படுவார்கள். இது மட்டுமல்ல, இதற்கு மேலும் மகிமை சேர்க்கப்படும். சத்திய ஆவியினாலே உலகிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. பாவங்களின் நிமித்தம் ஒப்புரவாக்கப்பட்ட கிறிஸ்துவின் புதிதான ஜீவ வழியிலே தேவனை கிட்டி சேர போகிறவர்கள் இவர்களே. இவர்களே புதிய சிருஷ்டியாக பிறக்கப் போகிற கருவில் உயிராய் இருப்பவர்கள் ஆவார்கள். இந்த யுகத்தின் இறுதியில் இந்த தெய்வீக சுபாவத்தின் பூரண மகிமையை அடைய உயிர்த்தெழுதலின் நாளுக்காக காத்திருப்பவர்கள் இவர்களே. இந்த உன்னத நிலைமைக்காக பரிசுத்த ஆவியினால் தங்கள் விசுவாசத்தினாலும் சத்தியத்தினாலும் கருவாகி உருவாகிய புது சிருஷ்டிகளாவர். இந்த புதிய சிருஷ்டியின் உருமாற்றம் யாவும் சிந்தை மனம் சம்பந்தப்பட்டது. உயிர்த்தெழுதலின் போதுதான் இந்த கரு பூரணமாய் பிறக்கும். இருந்தாலும் இது மனித சரீரத்தோடுதான் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என அப்போஸ்தலர் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 4:7. இதே கருத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பூமிக்குரிய வீடு அழியும் போது, பலியிடப்படும் போது, கிறிஸ்துவுடன் மரிக்கும் போது நமக்கு தேவனுடைய வீடு, புதிய வீடாகிய மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய பரிசுத்தத்திற்கும் புதிய சிந்தைக்கும் இசைவான சரீரம் கிடைக்கும் என்று அப்போஸ்தலர் உறுதியளிக்கிறார். 2 கொரிந்தியர் 5:1. நமது இரட்சிப்பின் தளபதியாகிய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை இறுதி வரை உறுதியாய் பின்பற்றி நெருக்கமான வழியிலே இடுக்கமான வாசலில் போகிறவர்களாயிருந்தால் நமது விசுவாசத்தின் வெற்றி நிச்சயமே. பரிசுத்தம் என்கிற சொல் முழுமை என்ற சொல்லின் அடிப்படையில் தோன்றியது. எனவே பரிசுத்த ஆவி என்பதற்கு ஒரு முழுமையான ஆவி என்பது பொருளாகிறது. இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய வாக்கு செயல்பாடு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் தெளிந்த சிந்தை உடையவர்களாய் எவ்வகை செயல்பாட்டையும் செய்வதில் ஆச்சரியமே இல்லை. முன் எப்போதை காட்டிலும் அவர்களுடைய நிதானிப்பு நடவடிக்கைகள் மேன்மையானதாய் இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த உலகத்தில் எதிராளியாகிய குருடாக்கப்பட்ட ஆவி இவர்களை பார்த்து நீ பேய் பிடித்தவன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் சொல்லத்தான் செய்யும். ஏனெனில் இப்படிப்பட்டவர்கள் உலகில் காணப்படாதவைகளும் நித்தியமுமாயிருக்கிற பரலோகத்திற்குரியவைகளையே நம்பி விசுவாசித்து கடுமையாய் உழைப்பவர்கள். 2 தீமோத்தேயு 1:7. யோவான் 10:20. 6:27. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 251 அடுத்த பாகத்தில் காணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். 8, தலைப்பு ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. 251-255.
தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தூய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பயத்தின் ஆவியாகிய தீய ஆவியே எதிராளியாக இருக்கும். சில தவறு இருப்பதாக அது நம்மை நம்ப செய்யும். நமக்கு தேவன் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கவில்லை என்றோ, அல்லது அது நமக்கு இல்லை என்றோ, அல்லது சில காரணங்களால் நாம் அதை பெறவே முடியாது என்றோ நம்ப செய்யும். தேவனுடைய எல்லா பிள்ளைகளும் சந்தேகமும் பயமும் உள்ள இந்த தவறான ஆவியினால் தாக்கப்படக்கூடும். சிலருக்கு இச்சோதனை இடைவிடாமல் இருக்கலாம், சிலருக்கு எப்போதாகிலும் வரலாம். இந்த தீய ஆவியின் சக்தியை எல்லோருமே தைரியத்தோடு போராடி ஜெயிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து போராடாவிடில் ஆவியின் கனிகளை அடியோடு கொன்றுவிடும். இறுதியாக நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை படிப்படியாக அணைத்து போட்டு நம்மை விட்டு அடியோடு அகற்றிவிடும். இந்த பயத்தின் ஆவி என்பது ஒரு கடவுளும் அல்ல, அல்லது தீய சக்தி கொண்ட பேயும் அல்ல. அது நம்மை பயப்படுத்துகின்ற ஒரு சோதனையே. விழுந்து போன மனுக்குலத்தை சேர்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய எளிமை சுபாவமே காரணம். பிறவியிலேயே சுதந்திரித்து கொண்ட அபூரணத்தன்மையின் காரணத்தால் தேவதயவை பெற தகுதியில்லாமல் போயிற்று என்ற எண்ணமே ஆகும். இந்த பயத்தின் ஆவிக்கு எதிரடையான மருந்து என்னவென்றால், தெளிந்த சத்தியமுள்ள ஆவியின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதனுடைய நிச்சயமான உறுதியான விசுவாசத்தின் நிலைப்பாட்டினை பற்றிக்கொள்வதே ஆகும். நாம் பயத்தின் ஆவியை ஆதரிப்பதற்கு நல்ல காரணங்கள் இருப்பதை சத்திய ஆவி நமக்கு கூறுகிறது. நாம் புது சிருஷ்டியாகி கிறிஸ்துவுக்குள் வந்திருப்பதால் அந்த காரணங்கள் எல்லாம் இனி நிலைத்திருப்பதில்லை. நம் விருப்பத்திற்கு எதிரடையாக வரக்கூடிய பலகீனங்கள் நம்முடைய குறிக்கோளை நோக்கி செல்லாதபடி நம்மை தடுக்க முயற்சித்தாலும் அதற்கு இடம் கொடாமல் அதை வெல்ல வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தில் நமக்குரிய பங்கை நாம் செலுத்தியாக வேண்டும். ஆவியில் நிறைந்த அப்போஸ்தலர் பவுல் இதை குறித்து, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ரோமர் 8:31-34. கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியானவர்களுக்கு சத்திய ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, விசுவாச ஆவியின் வல்லமை ஏராளமாக கொடுக்கப்படுவதினால் தீய ஆவியாகிய பயத்தின் ஆவி விரைவில் விரட்டியடிக்கப்படுகிறது. அதனாலே பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், அன்பு, தேவனிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை விளைகின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் இத்தகைய போராட்டங்களை நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும். புது சிருஷ்டிக்கு இந்த பயத்தின் ஆவி ஒரு எஜமானனாகவோ நண்பனாகவோ இருதயத்தில் வாசம் செய்வதாகவோ இல்லாமல் ஒரு ஊழியக்காரனைப் போல ஆக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதய வாசலில் எந்த பெரிய தீய சக்தியும் நுழையா வண்ணம் நம்மை எச்சரிக்கும் ஒரு நாய் போல இந்த பயம் நம்மை எச்சரிப்பதோடு நம்மை நெருங்குகின்ற தீய சக்திகளுக்கும் அபாய குரல் கொடுத்து அவைகளை அனுப்பிவிடுகிறது. அதனால் நாம் நம்முடைய தேவனோடும் சகோதரர்களோடும் சபையாரோடும் ஆவிக்குரிய நற்காரியங்களை செய்ய அனுகூலமாகிறது. தேவனுக்கும் தேவ ஆவிக்கும் விரோதமாக புறம்பே இருந்து செயல்படும் தீய சக்திகளை நாம் இனம் கண்டு எதிர்த்து போரிட வேண்டும். போரிட்டு வெற்றி கண்ட பின்பு தேவனுடன் ஒப்புரவாகி அவருடைய ஆவியில் நிறைந்தவர்களாக செம்மையான செயல்பாடுகளை சிறப்பாக செய்திட முடியும் என அப்போஸ்தலர் போதிக்கின்றார். நாம் எல்லா ஆயத்தங்களையும் செய்திருந்தும் அசதியாய்
சோம்பேறித்தனமாய் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்து என்ன இல்லை என்று மணவாளன் வந்தபோது புத்தி இல்லாத கன்னியர்களாய் விட்டுவிடப்பட்டவர்களாய் போய்விடக்கூடாது. மாறாக சர்வ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதிகாலையில் மணவாளனோடு மகிழ்ச்சியில் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி பார்க்கிலும் பயத்தின் ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. அந்த பயத்தை எங்கே எப்படி பயன்படுத்தி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நெஞ்சத்தில் கொஞ்சமும் இந்த பயத்திற்கு இடமளிக்காமல் பரிசுத்த ஆவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகிய அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் போன்றவையே குடிக்கொண்டிருக்க வேண்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அதேபோல் வெறுப்பு, பொறாமை, பகைமை, பயம், பெருமை, உலகத்தின் மேல் கொண்டிருக்கிற பேராசை, எதிலும் திருப்தியடையாத தன்மை போன்ற அசுத்த ஆவியின் குடும்பத்தின் குணங்கள் புறம்பே தள்ளப்படும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். சில வேளைகளில் தாக்குதல் முன்புறம் இருந்து வராமல் பின்புறம் இருந்து வருகிறது. நண்பர்களுக்காக பயப்படுகிற பயம், உலகத்திற்காக பயப்படுகிற பயம், இப்படிப்பட்ட பயங்கள் கூடாது. தேவனை நம்பி விசுவாசியாதவர்கள் மற்றவர்களுக்காக தேவனை விசுவாசிப்பது போல் பாவனை செய்வது வீண். இது மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது சமாதானத்தின் ஆவியை முற்றிலுமாக துரத்தி நம் செயல்பாடுகள் பலம் அனைத்தையும் தவறான வழியில் செலுத்தி விடுகிறது. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார் என்ற சிந்தனையே தவறானது என்று இந்த பயத்தின் ஆவி போதிக்கும். கிறிஸ்துவின் ஈடுபலியினாலே எல்லாரும் மீட்கப்பட்டு ஜீவகால பரியந்தம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்பதும் ஒரு கற்பனையே என்று பயத்தின் ஆவி போதிக்கும். பயத்தின் ஆவி நம்மை ஜெயிக்காவிட்டால் அதன் தோழனாகிய தப்பறையின் ஆவி நம்மை எதிர்த்திசையில் நடத்தி செல்ல முயற்சிக்கும். மேலும் இந்த தப்பறையின் ஆவி உலகோர் அனைவருக்கும் வேண்டுமென்றே தீய வழியில் நடக்கிறவர்களுக்கும் தேவன் ஒரேவித ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அருளுவார் என்று நம்மை நம்ப செய்யும். எனவே இந்த தப்பறையின் ஆவி தேவ வசனத்தின்படி தேவ நீதியை தேவ திட்டப்படி நடத்துவது கடினம். மாறாக மனிதனுடைய சுயநீதியின்படி யாவருக்கும் சுலபமாய் சுபீட்சம் உண்டாகும் என்று போதிக்கும். இப்படியாக சத்திய ஆவி சொல்லுகின்ற தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் என்ற உண்மை சத்தியத்திற்கு புறம்பாக விரோதமாக தப்பறையின் ஆவி, பயத்தின் ஆவி, அடிமையின் ஆவி என்றெல்லாம் வருணிக்கப்படுகின்ற விரோதியான சாத்தானின் ஆவி கூசாமல் பொய்யை பறைசாற்றும். உலகின் ஒவ்வொரு சிருஷ்டியும் தேவ திட்டப்படி புதிய உடன்படிக்கையின்படி தேவனோடு ஐக்கியமாகி ஒப்புரவாக வேண்டுமென்பதே தேவ சித்தமாகும். இப்படியாக ஒவ்வொருவனும் சத்திய அறிவுக்கு கொண்டு வரப்பட்டு பிறகு நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவார்கள், அல்லது 2 மரணமாகிய அழிவை அடைவார்கள். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4:5-6 அப்போஸ்தலர் 3:23 பரிசுத்த தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். இந்த தேவ ஆவியை எவ்வளவாய் பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் குணநலன்களும் உடையவர்களாக மாறியிருப்பார்கள். கர்த்தரின் ஆவி அவருடைய வாக்கு தத்தங்களின் பேரில் அசைக்க முடியாத விசுவாசம் வைக்க வழிநடத்துகிறது. இதற்கு எதிரிடையான வழிகளிலே தப்பறையின் ஆவி வழிநடத்துகிறது. தேவ வாக்கு தத்தங்களில் நம்பிக்கை இல்லாமை, மனிதனுடைய அடக்க முடியாத லாப நோக்கம், எதையும் நம்பாமை, மூட நம்பிக்கைகள், தேவன் வேதத்தின் மூலம் சொல்லாத விஷயங்களில் நம்பிக்கை வைத்தல், தெளிந்த புத்தியின் ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் சொல்கிற விசுவாச கொள்கைகள் எதையும் நம்பாமை ஆகியவற்றில் தப்பறையின் ஆவி வழிநடத்துகிறது. சத்திய ஆவியோ தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளை தீவிரமாக நடப்பிக்கும்.
தேவனோடு தேவ திட்டத்தில் எவ்வளவு கடினமாக உழைக்க முடியுமோ அவ்வளவாக சுறுசுறுப்பாய் உழைக்கும். அதற்கு மாறாக தப்பரகின் ஆவி தேவனுக்கடுத்த காரியங்களில் அசதியும் சோம்பேறித்தனமும் கொண்டு மந்தமாக இயங்கும். ஆனால் உலகத்துக்குரிய காரியங்களில் வெகு ஜாக்கிரதையாயிருக்கும். மேய்த்திருச்சபையின் விஷயத்திலும் இதன் மெய்யான அன்பையும் அசட்டை செய்யும். மனிதருடைய நோக்கத்திற்கான விசுவாச பிரமாணத்திற்கும் அமைப்புகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் அடிபணிந்து நடக்கும். ரோமர் 11:8. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான பொறாமையை தூண்டும் ஆவி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 256 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.